சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப பிபிக்கு வந்து ஒரு கஷாயம் சொல்லி கொடுக்கறேன் பாட்டி. பிபின்னா ரொம்ப ரத்த அழுத்தம்ன்றாங்கல்ல, அது இந்த பாருங்கப்பா. இது வந்து நந்தியாவட்ட இலை, நந்தியாவட்டன்னு சொல்லுவாங்க. அது வந்து நந்தியாவட்ட பூ வந்து வெள்ளையா இருக்கும். என் பேரை நான் பறிச்சுட்டு வர சொன்னேன், போய் கோயில பறிச்சுட்டு வாடா அப்படின்னு. கடைசியில பூவை விட்டு போட்டு மொட்டா பறிச்சுட்டு வந்திருக்கேன். அது நாம பெரியவங்க போனாதான் ஏதோ அவனை விட்டு சொன்னவனுக்கு இப்படி செஞ்சுட்டேன். பூ உங்களுக்கு பூ அந்த இதுல போட்டு தர சொல்றேன். இப்ப அந்த வீடியோல காட்டும் போது நான் காட்டுறேன். இது வந்து அதோட இழப்பா இங்க அது மொட்டுதான் இருக்கு. உங்களுக்கு பூவை காட்டினாதான் புரியும். அதுல நான் காட்டுறேன். நந்தியாவட்டையில ரெண்டே ரெண்டு தான் எடுத்துக்கறேன். இது வந்து சீரகம் அரை ஸ்பூனு, மிளகு வந்து ஒரு பத்து தான் இருக்கணும். பூண்டுக்கு சின்ன சின்ன பல்லாம் இருக்கிறதுனால ஒரு மூணு பல்லு போடணும். இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த மிளகு வந்து சும்மா ஒன்று ரெண்டா தட்டி கேட்கணும். தட்டியாச்சு. அதே மாதிரி இந்த வெள்ளை போட சும்மா நசுக்கின மாதிரி ஒரு நசுக்கு, இந்த நசுக்கின மாதிரி வச்சாச்சு. இப்ப என்ன சொன்ன, இலைய நான் களி வச்சிருக்கேன். இலைய நம்ம இப்படி பிச்சு போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு இலை தான் போடணும். நம்மளுக்கு நிறைய இலை எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாத்தையும் போடலாம் போடக்கூடாது. சல்லுன்னு பிபி இறங்கி லோ பிபி ஆகி போயிருப்பா. எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரெண்டு இலைக்கு மேல போடவே போடக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறேன். இது அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கிறேன். அடுப்புல கொதிக்கட்டும்பா, ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். இப்ப கொதிக்குதுப்பா, கொஞ்சம் தீய குறைச்சு வச்சுக்கலாம். கொதிச்சிருக்குப்பா, ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வெல்லம் பன வெல்லத்தை இவ்வளவு போடணும். பாதி அளவு வத்திருச்சுப்பா, இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டம்ளர்ல வடிகட்டிக்கலாம். ஒரு டம்ளர் ஊத்தி வடிகட்டியாச்சுப்பா. இப்ப அரை டம்ளர் கா டம்ளர் தான் வந்திருக்கு. அந்த அளவு இத வந்து எந்த நேரமும் குடிச்சுக்கலாம். காலையிலதே வெறும் வயிற்றுலதே கிடையாது. எந்த நேரம் உங்களுக்கு சௌரியப்படுதோ அந்த நேரம் நம்ம குடிச்சுக்கலாம். டெய்லி குடிச்சிடக்கூடாதுப்பா, இதுக்கு நல்ல பிபி இறங்கிடும். அதனால நம்ம டெய்லி குடிக்காம ரொம்ப பிபி ஹையா இருக்கிறவங்க வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்க கூட குடிக்கலாம். அப்புறம் பிபி எல்லாம் ஒரு நார்மலா வந்துருச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கலாம். நீங்க இதே தொடர்ந்தெல்லாம் குடிக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கலாம். ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு இலைக்கு மேல போடவே போடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு இலை கிடைச்சாலும் ரெண்டு இலை தான் போடணும். நீங்க நிறைய இலை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிபி டப்ப டப்பு குறைஞ்சு லோ பிபி ஆயிரும். அது பெரிய கஷ்டமாயி போயிடும். அதனால இது நல்ல பிபியை குறைக்கிறதுனால தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது தொடர்ந்து குடிக்கக்கூடாது. ஒரு ரொம்ப ஹை பிபியா இருக்கவங்களே ஒரு மூணு நாளைக்கு ஒரு குடிச்சுக்கலாம். இதை குடிச்சு சரி பண்ணிக்கலாம். இந்த நந்தியாவட்டம் வந்து ரொம்ப பவரானதுப்பா. இது வந்து சிவன் கோயில்கள்ல தான் நிறைய வச்சிருப்பாங்க. இந்த நந்தியாவட்ட செடியை வெள்ளை பூ பூத்து அழகா இருக்கும். சிவன் கோயில்கள்ல தான் இந்த செடியில வைப்பாங்க. அது என்ன விசேஷம்னு எனக்கு தெரியலன்னா, ஆனா கோயில்கள்ல இருக்கும். வீட்டுகள்லயும் முன்னாடி கூட ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க பறிச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த நந்தியாவட்டம் பூ இருக்கு பாத்தீங்களாப்பா, அது ரொம்ப நல்லது. கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதை வந்து இந்த கண்ணு பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு வைங்க, கண் எரிச்சல் ஒரு மாதிரி ரொம்ப சூடாகி போச்சு அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ரெண்டு பூ இப்படி கண்ணில் படுத்துக்கிட்டு இப்படி வச்சு இப்படி ஒரு துணியை வச்சு கட்டிட்டு ராத்திரியில் தூங்கிடுங்க. இப்படியே ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா கண்ணு குளுமையாயிரும். ரொம்ப நல்லது கண்ணுக்கு. நந்தியாவட்டம் பூ அப்படி செய்யலாம். நான் நந்தியாவட்டம் பூவை நான் இதில் உங்களுக்கு போடும்போது காட்ட சொல்கிறேன். வேற ஒண்ணும் இல்லப்ப, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணுங்க. இது முக்கியமான விஷயம். ரெண்டு இலைக்கு மேல போட்டதே போட்டாதீங்க. இதையே நான் அழுத்தி அழுத்தி உங்களுக்கு சொல்றேன். வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா, நான் அவங்க குவஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன்.
அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.